தியானத்திற்கான தலைப்பு அழைக்கிறார் அனுப்புகிறார். அழைக்கிறார் அனுப்புகிறார். இயேசு அழைக்கிறார், கண்ணீரையெல்லாம் துடைப்பார். வருத்தப்பட்டு பாரச்ச மக்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அழைக்கிறார். இயேசு எதற்காக அழைக்கிறார்? நம்முடைய கண்ணீரையெல்லாம் துடைப்பதற்கு. இயேசு எதற்காக அழைக்கிறார்? நம்முடைய பாரங்களை எல்லாம் நீக்குவதற்கு. பிரியமானவர்களை, இயேசு அழைக்கிறார் நம்மை அனுப்புவதற்காக. இயேசு அழைக்கிறார் நம்மை அனுப்புவதற்காக. மத்தேயு 10 இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு 10 நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து, அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து, 5 வாசிக்கிறோம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களை அழைக்கிறார், அவர்களை அனுப்புகிறார். இந்த 10 ஒரு 7 குறிப்புகளை மிக சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல் குறிப்பு அவரின் அழைப்பு. பிரியமானவர்களை, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து. நம்முடைய தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை தம்மிடத்தில் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமை குறித்து ஒரு நோக்கம் இருந்தது. ஆபிரகாமை அழைத்தார். யாக்கோபை அழைத்தார். ஹி கால்டு ஜேக்கப் என்று. சாமுவேலை அழைத்தார். சவுலை அழைத்தார். அழைக்கிறவா? சவுலே சவுலே, மோசே மோசே கூப்பிடுறார். நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை கொண்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறார். வேதத்தில் பார்ப்போம். பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு, ஹோலி காலிங், ஹெவன்லி காலிங், உன்னத அழைப்பு, ஹை காலிங். ஒரு முறை ஏசியலன் பேசின செய்தி நினைவுக்கு வருகிறது. ஹோலி காலிங், ஹெவன்லி காலிங், ஹை காலிங். பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு, உன்னத அழைப்பு. பிரியமானவர்களே, ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட நம்மை அவர் அழைக்கிறார். அழைத்த அவர் நம்மை அவருடைய பணிக்கென்று அனுப்புவதற்கு முன்பாக நம்மை வல்லமை ஊட்டுகிறார், எம்பவர் பண்ணுறார். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். முழு நேர ஊழியம், பகுதி நேர ஊழியம் என்றெல்லாம் கிடையாது. சிலர் அவர் பணி மாத்திரம் செய்வதற்காக உலக வேலைகளை விட்டு விலகி இந்த தொண்டே முழு பணியாக ஏற்றுக்கொள்ள, அவ்வளவுதான், இது என்னுடைய வேலை என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். சமீபத்திலே கர்நாடக மாநிலத்திலே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஒருவர், சசிகாந்த், நம்முடைய நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டும். அதிகாரியாக இருந்தால் அவர் உழைக்கலாம், ஆனால் இன்னும் முழுமையாக நம்முடைய நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக அந்த அதிகாரி தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு மக்கள் தொண்டாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறார். வேலையிலேயும் மக்கள் தொண்டு, பணி விடுப்பு எடுத்து பணி விலகி முற்றுமாக மக்கள் தொண்டு. அதே போல எல்லாரும் இறைப்பணி செய்ய வேண்டும். எல்லாரும் அவருடைய சீடர்கள்.
சீடர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள் என்றால் அவர் முதலாவது சீடர்கள். அப்போ சீடர்களாக நம்ம எல்லாரும் இறைப்பணி செய்ய வேண்டும். இந்த இறைப்பணி செய்வதற்கு அவர் நம்ம எம்பவர் பண்ணுகிறார், வல்லமை ஊட்டுகிறார், வல்லமை தருகிறார், பலன் தருகிறார். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துகிறார். அந்த 11 பேரையும் அழைத்து சொல்லுகிறார், அசுத்தாவியை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு அத்தாரிட்டி, ஒரு எம்பவர்மெண்ட். பிரியமான நம்முடைய கிறிஸ்தவத்திலே இந்த இறைப்பணி செய்கிற எம்பவர்மெண்ட் எல்லாருக்கும் கிடைத்த, ஆண்கள் பெண்கள், படித்தவர்கள் படியாதவர்கள், வெள்ளை நிறம் உள்ளவர்கள் கருப்பு நிறம் உள்ளவர்கள் எல்லாருக்கும் அந்த பவர் உண்டு. இறைப்பணி செய்ய வேண்டும் என்றால் வெள்ளைத்தோல் இருக்க வேண்டும் என்று நம்ம மதத்தில், நம்ம கிறிஸ்தவத்தில் கிடையாது. வேறு மதங்கள் அப்படி இருக்கலாம், உனக்கு வெள்ளைத்தோல் இருந்தால் தான் இறைப்பணி செய்ய முடியும் என்று. நமக்கு அந்த வர்ணத்தின் அடிப்படையில் வேறுபாடு கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வல்லமையை தருகிறார். நீ எல்லாருக்கும் தந்திருக்கார். வியாதியஸ்தருக்கு ஜெபிக்க, பிசாசுகளை துரத்த, அற்புத அடையாளங்களை செய்ய. பிரியமல்லை, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, இந்த பலன் அடைந்து என்பது உங்களுக்குள்ள ஒரு டைனமைட் வருகிறது. இப்போ இந்த கற்பாறைகளெல்லாம் உடைப்பதற்கு டைனமைட் வைப்பார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு டைனமைட் பெற்றுக்கொண்டிருக்கு, அதான் டைனமோ, கரண்ட் உண்டாக்கும். இப்போ பரிசுத்தாவி உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு டைனமைட் வந்திருக்கிறது என்றார். நீங்கள்லாம் டைனமிக்காக இருக்கும். நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி பிரகாசிக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு டைனமைட் வந்திருக்கு. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் எல்லாரும் பலன் அடைந்திருக்கு. லூக்கா 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், 48 வசனத்து 49 வசனத்தில், உன்னதத்திலிருந்து வரும் பலனினாலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிற, endued with a power from above, உன்னதத்திலிருந்து வரும் ஒரு பலன் உங்களை தரிப்பித்திருக்கு. 1972 செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன். அக்டோபர் மாதம் இந்த டைனமைட்டை பெற்றுக்கொண்டேன். அபிஷேகம் பெற்று 1-2 தான் ஆகியிருக்கும். அப்போது நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசிரியர் பழக்கம், அவரும் பெந்தகோஸ்தி சபைக்கு போகிறார். ஆனால் பரிசுத்தாவியினுடைய வல்லமே பெற்றுக்கொள்ளாத காலம் அது. நல்ல ஊழிய வாஞ்சே உண்டு. குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை அநேக பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஒரு கிருபை உண்டு. அப்போது அவருடைய ஒரு மாணவன், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அங்கேருந்து ஒரு திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறான். அவன் வந்திருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொன்னான். சொன்ன உடனே நானே அபிஷேகம் பெற்று 2-3 தான் ஆயிருக்கு. உடனே அவன்கிட்ட கேட்டேன், நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டியான்னு கேட்டேன். அவனுக்கு பரிசுத்தாவி என்றால் என்னன்றே தெரியாது. நான் கேட்டது இந்த ஆசிரியர்கள் சங்கடம் மாதிரி. இப்போ தான் அந்த பையன் ஒரு இந்து பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கான், அதுக்குள்ளே ஒரு துருதுருன்னு இப்படி கேட்குறாரு என்று சொல்லி அவன் என்னன்னு கேட்டான். இந்த சிலலாம் அப்படி ஒரு பாஷை பேசுவாங்கன்னு, அதுவும் எனக்கு புரியலை. ஆனால் நான் போன சபையில் முன் வரிசையில் இருந்த சில சகோதரிகள்லாம் நம்ம கடப்படான்னு பேசினாங்க. நான் சொன்னேன், உனக்கும் அப்படி கொடுப்பாரு, அது எப்படி கிடைக்கும்னா. இந்த ஆசிரியர் சங்கடப்படுறாரு, என்னடா இந்த ஒரு பையன் வீடெலாம் சொல்கிறாருன்னு சொல்லி. பிரியமானவர்களே அவரோடு கூட போய், அப்போ எனக்கு 21 வயது, அவனோட பேச ஆரம்பித்தேன். நீ கேளுப்போ, உனக்கு கிடைக்கும்னு. சரி, ஜெபம் பண்ணுவோம் இப்படி போட்டாச்சு. அந்த ஆசிரியருக்கு இது பிடிக்கலை. ஆனால் நாங்கள் 3 ஜெபிக்கலான்னு கண்ணை மட்டும், நானும் என்ன கட்டப்படக்கூடாது, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன். கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்க்குறேன், இந்த பையனை காணும். ஐயோ, பையன் எழுச்சி போயிட்டான் போல அப்படின்னு பார்த்தா எங்கேயோ குச்சி குச்சி குச்சின்னு ஒரு சத்தம் வருது. என்னென்னு பார்த்தா அவன் பரிசுத்தாவில் நிறைஞ்சு குதிச்சு 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 அங்கேருந்து ஒரு பீரோக்கு பின்னால் போய் அங்கேருந்து அவன் பாஷைகளை பேசி கொண்டிருக்கிறான். அந்த அபிஷேகம் பெற்று 1 நாட்களுக்குள்ளாக பிரியமானலே முதலாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பையன். அது கத்திற்குள்ளாக தாழ்மையாக சொல்லுவேன், நான் முழு நேர ஊழியம் என்று வருவதற்கு முன்பாக 1000 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு அவர்கள் வல்லமையான ஊழியங்களை செய்ய கத்திற்கு கிருபை தந்திருக்கிறார். கத்திற்கு ஸ்தோத்திரம்.
அவங்களுக்குள்ள ஒரு டைனமோ இருக்கு, எல்லாருக்குள்ளும் இருக்கு. அதை கிரியை செய்ய விட்டு கொடுக்கணும். அப்போ எனக்கு சேதுக்கணின்னு சொல்லி ஒரு ஐயா பழக்கம் உண்டு, திருநெல்வேலிக்கு பக்கத்தில் வேப்பம்பட்டை சேர்ந்தவர். அவங்களும் ஆசிரியர் தான், அவங்க மனைவியும் ஆசிரியர். நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து திருநெல்வேலி அந்த ஏரிக்கரையில் ராத்திரியெல்லாம் 10 மணிக்கு ஜபிக்க ஆரம்பித்தோன்னா காலையில் 6 மணி வரைக்கும் நாங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ஜபாயிக்கு அந்த ஐயாவுக்கு விசுவாசங்களை துரத்துக்கிற வரம் ரொம்ப பிரத்யட்சமாக இருந்தது. ஒரு நாள் அவங்களோட கூட ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு பிசாசை துரத்துறதுக்காக அவர் ஜபிக்க போகிறார். எல்லோரும் பாட்டு பாடுறாங்க. என் கையில் ஒரு டாம்பரின் கிடச்சிது. நானும் கண்ணை மூடி டாம்பரின் அடி அடின்னு அடித்து பாடுறேன்னு அடித்து அடியில் அந்த டாம்பரினில் அந்த டிங்கிள்ஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு. வெறும் கட்டை அந்த கட்டையை வச்சு கையில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கை கோவப்பட மாதிரி செவந்து போச்சு. கண்ணே திறக்கலை. நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட், கண்ணை திறக்க வேறு பயம். ஏன்னா அந்த ஆவி நம்ம மேலே வந்துடக்கூடாது. பெரிய மாணவர்களே அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு வந்து பிரதா கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அப்படியே பயந்து பயந்து கண்ணை திறந்தேன். பிசாசெல்லாம் போயிடுச்சுன்னார். அப்படியே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்கள், தயவுசெய்து நீங்கள் வெளியே போய் சொல்லிடாதீங்க. தம்பி அது ஆடினதோட நீங்கள் தான் அதிகமாக ஆடினீங்கன்னார். அந்த ஆட்டம் ஆடியது. அது ஆடினதோட நீங்கள் தான் அதிகமாக ஆடினீங்கன்னு பிரியமான ஒரு சில நாட்களாக இருக்கும் நடந்தது. ஒரு சில நாட்களாக இருக்கும் வேறு அந்த திருநெல்வேலி ஒரு அம்மா, அவங்க சிபிஎம் சபையை சேர்ந்தவங்க. அவங்க யாருக்கும் பிசாசை துரத்தணும் அப்படின்னு சேதுக்கனியை தேடி வந்திருக்கிறாங்க. சேதுக்கனி ஊரில் இல்லை, திருநெல்வேலி போயிருந்தார். உன்னைய கூட இருக்க அந்த ஆசிரியர் ரொம்ப பயந்த சுபாவம் உடையவர், நான் ரொம்ப துருதுரு. அந்த ஆசிரியர் சொன்னார், சேதுக்கனி ஊரில் இல்லைன்னார். நான் சொன்னேன், நம்ம போய் ஜெபம் பண்ணுவோமே. நான் 10 நாளாக இருக்காது, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோமே. அவர், இல்லை அதெல்லாம் நம்ம செய்யப்படாது. ஏன், நமக்கு என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் பிசாசு வட்டதெல்லாம் நம்ம செய்யப்படாது. ஏசுட்டு கேட்க போகிறோம், விடுதலை கொடுங்கன்னு கேட்க போகிறோம், அவ்வளோதானே. இதில் இருந்து அங்கே இருக்க போய் ஜெபம் பண்ணுங்க, பாவங்க சேதுக்கு நீ வர எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியல, நம்ம போய் ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி இவர் இழுத்துட்டு போயிட்டேன். அவர் பயந்துக்கிட்டே வர்றார். அவருக்குள்ள இன்னும் அந்த டைனமோ வரல. என்ன ரொம்ப அருமையான ஆள், ஆனால் டைனமோ இல்லை. வந்தார். வந்தோடனே ஒரு பாட்டு பாடுறாங்க. ஒரு 7-8 பெண்கள் முட்டி போட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எது பிசாசு பிடிச்சது, எதுக்கு பிசாசு பிடிக்கலன்னு தெரியல. சில வேலை எல்லா முகமும் அப்படி தான் இருக்கும். பெரிய எல்லா முகமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஜெயிக்கிறீங்க நீங்கள் இதுக்கு? யாருக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஒரு 6-7 பொம்பளைங்க முட்டி போட்டிருக்கிறாங்க. ஒரு பாட்டு பாடலன்னு ஒரு பாட்டு ஆரம்பிக்கார். வந்தாலும் ஏசுவேன்னு ஒரு பாட்டு உண்டு. அது இப்போல்லாம் தந்தாலும் ஏசுவேன்னு நம்ம பாடுறோம். முந்தி வந்தாலும் ஏசுவேன்னு பாடுவோம். ஒரு அழகாக ரப்பர் மாதிரி இழுத்து அப்படியே உருக்கமாக வந்தாலும் இயேசுவே. எனக்கு கோங்கோமா ஸ்பீடாக பாடணும்னு ஆசைப்படுறேன். அவர் ரெண்டு ஸ்பீடாக பாடுங்க, ஸ்பீடாக பாடுங்கன்னு அவர் அப்படியே உருக்கமாக பாடுற. எனக்கு கோபம் வந்துடுச்சு. நான் ஒரு ஸ்பீடில் பாடுறேன், அவர் ஒரு ஸ்பீடில் பாடுறேன், எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி கண்ணை முடிச்சு வந்தாலும் இயேசுவே பாடுறேன். பாடிட்டே மெதுவாக கண்ணை திறக்கவும் பயம். மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பிள்ளை எம்மனால விழுந்து கிடக்கு. கண்ணாடி வளையெல்லாம் நொறுங்கி கிடக்கு. எனக்கு ஒரே பயமாச்சு. இப்போ எப்படி எழுப்பணும்னு தெரில. தெரியாமல் பாடி போட்டேங்க. ஆண்டவரே ஆண்டவரை எழுப்பு, ஆண்டவரை எழுப்பு, ஆண்டவரை எழுப்பு, ஆண்டவர் கை வைக்கவும் பயம். திடீர் நம்ம மேலே வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது? முதல்ல அனுபவங்க. ஆண்டவரை எழுப்பு, ஆண்டவரை எழுப்பு, ஆண்டவரை எழுப்புன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்க அப்படியே விழுந்து கிடக்கு. என்ன பண்ணன்னு தெரியல. இதான் செலவில் தெரிய மாட்டேட்டோமோ அப்படி. ஒரு ஜெபம் பண்ணேங்க, தப்பு தான், அந்த தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் அப்படி தான் ஜெபித்தேன். ஆண்டவரே பிசாசு போனாலும் சரி போட்டாலும் சரி அந்த அம்மாவை எழுப்பிடும் ஆண்டவர். என்ன பண்ணுறது? நான் சிரிப்புக்காக சொல்லலை, நடந்தது. நமக்குள்ளே அந்த டைனமைட் வரணும், அந்த அன்பு நெருக்கி ஏவணும். பிரியமானவர்கள், இன்றைக்கு எத்தனையோ 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 குடும்பங்கள் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிதான் ஊழியத்தை ஆரம்பி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்ட அந்த அன்பு நெருக்கி ஏவும். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் வல்லமை தந்திருக்கார். பிசாசுகளை துரத்த, வியாதியஸ்தரை சுகமாக்க. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு வல்லமை பெற்றுக்கொண்டோம் என்று அர்த்தம். மூன்றாவது குறிப்பை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறேன். மூன்றாவது அவருடைய கட்டளை.
நம்ம எல்லாரையும் பலப்படுத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு கட்டளை கொடுத்துரு. என்ன கட்டளை கொடுத்துருக்கிறார்? அந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியார் பட்டணங்களிலே பிரவேசியாமலும், பிரியமானவர்களே எங்கே போங்க, இஸ்ரவேலருக்குள்ளே மட்டும் போங்க அப்படின்னு அன்றைக்கு சொன்னார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து அதே சீடர்களுக்கு 28 நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சபை உருவாவதற்கு முன்பாக அன்றைக்கு அவருடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை இஸ்ரவேல் மத்தியில் போங்க, ஆனால் அதே சீடர்களுக்கு சபை உருவாகும்போது கொடுக்குற கட்டளை சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, நீங்கள் புறப்பட்டு போங்க. இங்கிலீஷில் கோ அப்படின்னு இருக்குது, தமிழில் ரொம்ப அழகாக இருக்குது, புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போங்க என்று சொன்னால் ஒரு லக்கிலிருந்து இன்னொரு லக்கை நோக்கி. இந்த மிஷினரி என்றாலே அதுலேருந்து வர சொல்கிறா மிசில், ஏவுகணை அப்படின்னு சொல்கிறோம். ஏவுகணை ஒரு லக்கிலிருந்து இன்னொரு லக்கை நோக்கி அடிக்கிறது. நீங்கள் அலைந்து திரியுங்கள் என்றல்ல, புறப்பட்டு போங்க. இந்த இடத்துலேருந்து உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அங்கிள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போங்க, உங்கள் வீட்டிலேருந்து அந்த கிராமத்துக்கு போங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இலக்கை நோக்கி போங்க. உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், கிளாஸ்மேட்டாக இருக்கலாம், நீங்கள் புறப்பட்டு போங்க. எல்லா நேஷன்ஸ்டையும் போங்க. பிரியமானவர்களே, ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச நேஷன்லாம் அமெரிக்கா, ஜெர்மனி, இப்போ இங்கிலாந்து போகிறது கூட குறைஞ்சி போச்சு. ஏன்னா இங்கிலாந்தில் காணிக்க ரொம்ப வர்றதில்லை. இப்போ நீ உலகம் எங்கே போனால் சிங்கப்பூர், மலேசியா, இப்போ கொரியா ஒன்று கிடச்சிருக்கு. எங்கெங்கெல்லாம் பைசா கிடைக்குமோ அங்கே போகணும். அரபு நாடுகள் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில், அரபு நாடுகள் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியில், அது உலகம் முழுவதும் போவதல்ல, பிற இன மக்களிடத்தில், பிற இன மக்களிடத்தில் மொழியினாலே வேறுபட்டிருப்பார்கள், பொருளாதார நிலையில் வேறுபட்டிருப்பார்கள், வெறும் மலைவாழ் மக்கள் என்ற பண்டிதர்கள் இருப்பார், அறிவு ஜீவிகள் இருப்பார், கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருப்பார்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க. போங்க, டார்கெட் வச்சு போங்க, எல்லார்ட்டையும் போங்க. ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். இன்னார்கிட்ட போங்க, இன்னார்கிட்ட போங்கன்னு அவர் சொல்லலை. எனக்கு ஆண்டவர் லீட் பண்ணணும் என்றல்ல. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். புதிய ஏற்பாட்டில் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லலை. எல்லார்ட்டையும் போங்க. அவர் ஒன்றும் புதுசாக உங்களுக்கு லீடிங்லாம் கொடுக்க வேணாம். இன்னார்கிட்ட போ, இன்னார்கிட்ட போ, கர்த்தர் நடத்து வர்றதுனால சந்தோஷம். ஆனால் அவர் நடத்த வேண்டும் என்றால் எனக்கு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் லீடிங் கொடுக்கணும்னு சொல்ல சொல்லுவது தவறு. ஊழியம் செய்வதற்கெல்லாம் ஒரு லீடிங் வேண்டாம். நான் சொன்னது போல் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றதுலேருந்து ஊழியம் செய்கிறேன், தெரு தெருவாக பிரசங்கித்திருக்கிறேன். ஆவடியில் உள்ள அந்த அண்ணா மேடையில் நின்று எத்தனையோ நாள் தனியாக ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறேன். என்றால் அநேக இந்திக்காரர்கள் வருவார், எத்தனையோ கிராமங்களுக்கு போயிருக்கிறேன். இதெல்லாம் யாரும் போக சொல்ல வேண்டாம். கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த அன்பு நெருக்கி ஏவும், அந்த அன்பு நெருக்கி ஏவும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் புறப்பட்டு போய் செய்ய வேண்டிய 3 காரியங்களை வேதத்தில் தெளிவாக பார்க்கிறோம். பல வசனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் இப்போது எடுப்பதற்கு நேரம் இல்லை. முதலாவது, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடராக்கு. சீடராக்குகள் என்றால் யாரையும் உங்கள் மதத்தில் சேருங்கள் என்று சொல்லவில்லை. இயேசுவை, இயேசுவின் உபதேசங்களை பின்பற்றி உள்ளாக்க மாற்றுங்க. யாரையும் கிறிஸ்தவ மதத்தில் சேர்க்க வேண்டாம். இதை விட நல்ல வழிபாட்டு முறைகள் உண்டு. பிரியமானவர்களே, ஒருவேளை வேல் வைத்திருக்கிறவனை, திரிசூலம் வைத்திருக்கிறவனை பார்த்து இந்த வேலையின் திரிசூலத்தை எடுத்து போட்டு ஒரு சிலுவை வைத்துக்கொள் என்று சொல்லாதீங்க. அதற்காக உங்களை அழைக்கவில்லை. இல்லை தீபாவளி கொண்டாடுகிறவனை பார்த்து கிறிஸ்மஸ் கொண்டாடு என்று சொல்வதற்காக அழைக்கவில்லை. உன் வீட்டில் இருக்கிற ஒரு உன்னுடைய தெய்வத்தின் படத்தை எடுத்து விட்டு இயேசு படம் வைத்துக்கொள் என்று சொல்வதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. சத்தியத்தை பின்பற்றுங்க, இதான் வழி.
இதான் மோட்சத்துக்கு போகிற வழி என்று அவளை காட்டி கொடு. கிறிஸ்துவை அறிவீர், தேவனுடைய ராஜ்யத்தை அறிவீர், இறை அரசு எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுங்க. சத்தியத்தை சொல்லுங்க. அவன் ஜோதியை தேடி அலைகிற உண்மையான ஜோதி எது என்று சொல்லுங்க. உண்மையான காவடி எது என்று சொல்லி கொடுங்க. பிரியமானவர்களே, அவர்களை தேவனுடைய ராஜ்ய இறை அரசு, அதுதான் காந்தி சொன்னார், இறை அரசு வர வேண்டும். இறை அரசுனா என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. இறை அரசு ஒரு தேர்தல் முறையில் வராது. இறை அரசு என்ன? அது நீதி, அதில் லஞ்சம் இருக்காது, பொய் இருக்காது. இறை அரசுனா குடிமக்கள் எல்லாம் சமாதானமாக இருப்பாங்க. நமக்குள்ள அந்த இறை அரசு இருக்குது. அந்த இறை அரசு இறைவனால் வருகிற ஒரு மகிழ்ச்சி, நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். இதுதான் இறை அரசு, இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இதை மக்களுக்கு சொல்லி கொடுங்க. இதற்காகத்தான் அவர் உங்களை அனுப்புகிறார். வியாதியஸ்தரை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்துங்க. ஒரு சத்தியத்தை நம்முடைய மக்கள் அறிய வேண்டும் என்று காத்திருக்கின்றிருக்கிறார். நம்ம மக்களுக்கு நல்ல மதங்கள் உண்டு. அந்த மதங்களிலிருந்து எப்படி ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறை என்று காண்பி. ஏன் சொன்ன குஷ்டர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டர்களை சுத்தமாக்குங்கள் என்றார். அவளை யாரும் தொடமாட்டேன். பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மதத்தில் குஷ்டரோகி என்று சொன்னால் ஒதுக்கி வைப்பார்கள், கல்லெறிந்து கொல்லுவார், குஷ்டர்களை விலக்கி வைப்பார். அது ஒரு மதமாக இருக்கலாம், அது அவங்களுடைய வழிபாட்டு முறை, அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதே குஷ்டரோகிகளிடத்துல போய் நாம் எல்லாம் தொடுவதற்கு, பொதுவாக மக்கள் தொடுவதற்கு அருவறுப்படுகிற குஷ்டரோகியை தொட்டு அந்த காயங்களை சுத்தமாக்கி அந்த சீலை தங்களுடைய கைகளாலேயே கழுவி அந்த குஷ்டரோகிகளை அணைக்கிற ஒரு வழிதான் நம்முடைய வழி என்று சொல்லுங்க. அவங்க வேண்டாம் என்று ஒதுக்குகிறார், அவங்க கிட்ட வரக்கூடாது என்று சொல்லுகிறார், அவன் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று அவனை தொடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அவனை தொடுவோம், அவனை அணைப்போம், அவனுக்கும் வாழ்வு கொடுப்போம் என்பது நம்முடைய வழி. அந்த வழியை காட்டி கொடுது. அந்த வழியை தான் ஸ்டெயின்ஸ் காட்டி கொடுத்தார். அந்த வழியை தான் ஸ்டெயின்ஸ் அவருடைய மனைவியுடைய பிள்ளைகள் செய்தார். அந்த குஷ்டரோகியை தொட்டார்கள், குஷ்டரோகிய காயங்களை கழுவினார்கள், குஷ்டரோகியை அணைத்து கொண்டார்கள், அந்த குஷ்டரோகிக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் ஸ்டெயின்ஸையும் அவருடைய மனைவியும் உயிரோடு எரித்தார்கள். அது அவர்களுடைய மதம், அது அவர்களுடைய மதம். அவர்களை உயிரோடு எரித்தார்கள். நம்முடைய வழிபாட்டு முறை எரித்து அவர்களை ஸ்டெயின்ஸுடைய மனைவி மன்னிக்கிறாள். அதான் நம்முடைய வழிபாட்டு முறை. இதை நம்முடைய மக்களுக்கு காட்டி கொடுக்குதான் எங்களுடைய வழிபாட்டு முறை. இதான் நாங்கள் அறிந்த சத்தியம். பிரியமானவர் அவர் தேர்தலில் பொய் சொல்லுவார்கள், வாக்குக்காக பொய் சொல்லுவார், நல்லதுக்காக பொய் சொல்லலாம் என்று சொல்லுவார்கள். நல்லதுக்காக தானே பொய் சொன்னோம் என்பார். ஒருவேளை அவங்களுடைய மதம் அதை அனுமதிக்கலாம். நம்முடைய மதம் சொல்லும் சத்தியம் ஜெயிக்கணும். சத்தியமே ஜெயத்தேங்கிறது நம்முடைய மதம். என்னுடைய மக்கள் அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு நேராக வர வேண்டும். என்னுடைய முன்னோர்கள் ஜபித்த ஜபம் அசத்துவமா சத்கமைய. இறைவன் எப்படியாகிலும் அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்குள்ளே நடத்தும். என் தேசத்தை அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்குள்ளே நடத்தும். இருளில் இருக்க என்னுடைய மக்களுக்கு பெரிய வெளிச்சம் வேணும். நம்ம எல்லாரும் ஜபிக்கணும். நம்முடைய தேசத்தில் தமசுவமா ஜோதி இருக்கமைய. ஆண்டவரே, இருளில் இருக்க என்னுடைய மக்கள் பெரிய வெளிச்சத்துக்குள்ளே வரட்டும். இதான் நம்ம பிரசங்கம். வியாதியஸ்தர் சோகமாக்குங்க, பிசாசு பிடித்தவர்களை துரத்துங்க. நீ யாரையும் கிறிஸ்தவ மதத்திலே சேர்க்க வேண்டாம், கிறிஸ்தவ மதத்திலே சேர்க்க வேண்டாம். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை வாழ வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு அன்பின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்க. பழைய வாழ்க்கைக்கு, பழைய பகை வாழ்க்கை, பழைய வெறுப்பு வாழ்க்கை, பழைய பொய் சொல்லுகிற வாழ்க்கை, இதுக்கெல்லாம் ஒரு முழுக்கு போட்டு நான் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு இயேசு நாமத்தில் திருமுழுக்கு கொடுங்க. திருமுழுக்கு கொடுத்து இயேசு நமக்கு சொன்னதெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு என்ன சொன்னார்? உன்னை போல பிறரை நேசி என்றார். அது நம்முடைய வழிபாட்டு முறை.
ஒருவேளை நீ விரும்புகிற நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆகாரத்தை ஒருவன் புசிப்பான் என்று சொன்னால் அதற்காக அவனை பிடித்து அடித்து உதைத்து மாத்திரமல்ல அவனுடைய தோலை உரித்து துடிக்க துடிக்க அவனுடைய தோலை உரிப்பது அவர்களுடைய ஒரு வழிபாட்டு ஒரு சிலருடைய வழிபாட்டு முறையாக இருக்கலாம். ஒருவர்களை மன்னித்துவிடு என்பது இன்னொரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது. பிரியமானவர்களை யாரையும் மதத்தில் சேர்க்க வேண்டாம். கிறிஸ்தவர்களை ஆக்கி எத்தனை கிறிஸ்தவ பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே காட்ட வேண்டாம். பரலோகத்தில் கிறிஸ்தவர்கள் சேரட்டும், சீடர்கள் சேரட்டும். உங்களுக்கு காட்டி கொடுத்த அன்பின் வழி ஒன்று நேசிக்கிறது போல பிறனை நேசி, இது நம்முடைய வழி. வயசாயிடுச்சுன்னு சொன்னால் கோயில் குளத்தில் கொண்டு விட்டுரு, அங்கே ஒரு காணிக்கை போட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய வழியாக இருக்கலாம். ஆனால் சாகிற வரைக்கும் என் பெற்றோரை கனம் பண்ணுவேன் என்பது நம்முடைய வழியாக இருக்கும். அதுதான் இயேசு சொன்னார். இறக்கம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கொறுப்பான்னு ஒரு காணிக்கை கொடுக்கறது இறக்கம் இல்லை, பலி செலுத்துக்கிறது இறக்கம் இல்லை. இறக்க குணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ண, அதான்ப்பா பெரிய இறக்க குணம். அதை படித்து அதை சொல்லிக் கொடுங்க. அவர் கற்றுக் கொடுத்ததை சொல்லிக் கொடுங்க. அவர் கற்றுக் கொடுத்தது பெரிய மாணவர்களே கல்யாணத்துக்கு கேக் வெட்டணும்னு அவர் கற்றுக் கொடுக்கல, பர்த்டேக்கு கேக் வெட்டணும்னு அவர் கற்றுக் கொடுக்கல. அவர் கற்றுக் கொடுத்ததை சொல்லுங்க. நம்முடைய சில முறைமைகளை சொல்லிக் கொடுப்பதல்ல. அவர் என்ன சொன்னார், இயேசு நம்முடைய சீடர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தார், ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கீழாக இருக்க கடவன், ஒருவன் தலைவனாக இருக்க விரும்பினால் அவன் ஊழியனாக இருக்க கடவுள். இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தன் செருப்பை கலத்துறது கூட அங்கே இருக்கிற ஒரு ஏழை பையன் ஒரு தலித் பையனை உலகத்தில் கூப்பிடுவார். ஆனால் இயேசு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். நீ முதல்வனாக இருக்க விரும்பினால் நீ வேலைக்கு அடிமையாக இரு. இது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறை. இதை சொல்லிக் கொடுங்கள் தான் இயேசு சொன்னார். யாரையும் மதமாற்றம் செய்ய சொல்லலை. தயவுசெய்து செய்யாதீங்க. நீங்கள் புறப்பட்டு யாரையும் மதமாற்றம் பண்ண வேண்டாம். கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததே சொல்லிக் கொடுங்கள். இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தார், இதுதான் சொல்லிக் கொடுத்தார். சீடர்கள் தான் சொன்னார், அன்பாருங்கன்னு சொன்னார். அதை சொல்லிக் கொடுங்க. பிரியமல்லை கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் சொல்லும்போது 9-10 வசனங்களில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் போகும்போது பொன்னையாவது வெள்ளையாவது செம்பையாவது வலிக்காக பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சையாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான் அப்படிங்கிறார். லூக்காவில் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான் அப்படின்னு. நீ எனக்காக இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்போது உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அதுக்காக நீ வேறு ட்ரெஸ் கொண்டு போக வேண்டான்ற, உனக்கு ட்ரெஸ் கிடைக்கும். நீ கையில் பைசா கொண்டு போக வேண்டாம் என்பதல்ல, உன் தேவைகள் சந்திக்கப்படும். நீ வழிக்கு ஒரு தடி கொண்டு போக வேண்டாம் என்றல்ல, உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீ பயப்படாமல் போ, நீ விசுவாசத்தோடு போ. நீ ஆண்டவருக்காக பணி செய்யும்போது உன் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். இன்றைக்கி ஆங்கில ஆராதனையில் நான் கேட்டேன், இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் அப்படின்னு கேட்டேன். இந்த தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு வறுமையான மகள் உடனே சட்டின் பதில் சொன்னார்கள், யாருக்காக பணி செய்கிறோமோ அவர்கள் மூலமாகவே அந்த தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின். ஆம், பிரியமானவர்களே, நாம் அவரை நம்பி ஊழியம் செய்யும்போது நம்ம எந்த வெளிநாட்டு பணமும் வேண்டாம், எந்த வெளிநாட்டு பணமும் வேண்டும். ஒரு அமெரிக்காவில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியர், அவர் அவங்க ரொம்ப விரும்பி கூப்பிட்டார். இந்த கான்ஃபரன்ஸுக்கு வாங்க, அவங்க இந்தியாவை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இவர் முதல்ல வர மறுத்தார். ஆனாலும் அந்த நடத்தினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அவர் போனார். அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க கேட்டாங்க, நாங்கள் இந்தியாவுக்காக என்ன செய்யணும்னு கேட்டாங்க. இந்தியாவுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அந்த அருமையான நண்பர் எழும்பி சொன்னால், நீங்கள் இந்தியாவுக்காக ஏதாவது செய்ய விரும்பினால் முதலாவது நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்தை நிறுத்துங்கள் என்றார். நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்தை நிறுத்துங்கள் என்றார். உண்மையாக நான் சொல்லுகிறேன், அதான் என்னுடைய ஆரம்பத்திலே என்னுடைய தரிசனம். வெளிநாட்டிலேருந்து நமக்கு பணம் வேண்டாம், மேற்கத்திய நாடுகள்லேருந்து பணம் வேண்டாம். இங்கே என்ன குறைச்சல், என்ன இல்லை இந்த எங்கள் இன்ப தமிழ்நாட்டில்,
என்ன இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டில், நமக்கு எவன் பணம் அனுப்பும், யார் நமக்கு பணம் அனுப்பி ஊழியம் செய்ய வேண்டாம், அவன் பணம் அனுப்பி நம்ம ஏன் ஊழியம் செய்யணும், இயேசு நம்ம அழைக்கிறார் நம்ம செய்யறோம். உண்மையாக இந்தியாவில் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்ல அரசாங்கத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் தடை செய்கிறவர் அரசாங்கம், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அரசாங்கம். அவர் சொல்லுவார், நான் அனுப்பிய என்னுடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளியும் வர். அவர் அனுப்புகிற வெட்டுக்கிளி கூட அவர் அனுப்புகிற அவருடைய பெரிய சேனை என்று பார்க்கிறோம். வெட்டுக்கிளி தான், அவர் அனுப்புகிற அவருடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கள். நாம் ஊழியம் செய்யும் போது யார் நம்முடைய ஊழியத்தினாலே பயன்பெறுகிறார்களோ அவர்களாலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். நான் பொதுவாக இந்த சபையை பற்றி சொல்லும்போது மூன்று விதமான சபைகளை சொல்லுவேன். ஒரு சபையிலே அந்த பாஸ்டருக்கு வெளிநாட்டு பணம்லாம் வருது. அந்த பாஸ்டருக்கு வெளிநாட்டு பணம்லாம் வருது. அந்த பாஸ்டர் இங்கே டைத்தெல்லாம் யாரும் கொடுக்க வேண்டாம்னாலும் டைத்தெல்லாம் கொடுக்க வேண்டாம்லாம் பல ஏற்பாடுங்கிற அவருக்கு வெளிநாட்டு பணம் வருது. அங்கே நிறைய விசுவாசிங்க போகிறாங்க, அவருக்கு வெளிநாட்டிலேருந்து பல விதங்களில் பணம் வருது. அவர் அந்த ஊழியத்தை நடத்துகிறாரு, பில்டிங் போடுறாரு, எல்லாம் செய்கிறார். இது ஒரு சபை. இன்னொரு சபையில் அந்த பாஸ்டர் அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார். பிஸ்னஸில் நல்ல வருமானம் வருது. அவர் பிஸ்னஸ், அவர் பிள்ளைங்க பிஸ்னஸ்ஸு. அவரும் சபையில் டைத்தெல்லாம் வேண்டாங்கிறார். அது ஒரு சபை. இன்னொரு சபை இருக்கு. அந்த சபை முழுவதும் அந்த விசுவாசிகள் கொடுக்குற, அந்த சபையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கை தசமப்பாக, அவங்க பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஏதுவாக அவங்க கொடுக்குற பிரதிபலம், அதில் அந்த சபை நடக்கும். மூன்று சபையும் நடக்கு. மூணு சபையிலையும் மைக் இருக்குது, மூணு சபையிலையும் ஏசி இருக்குது. ஒரு சபையில் ஏசி இருப்பதற்கு காரணம் வெளிநாட்டிலேருந்து வர்ற பணம். இன்னொரு சபையில் ஏசி இருப்பதற்கு காரணம் அந்த பாஸ்டருக்கு இருக்கிற பிஸ்னஸ் பேக்கிங். இன்னொரு சபையில் இந்த வசதி வாய்ப்புகள் இருப்பதற்கு காரணம் அந்த விசுவாசிகள் கொடுக்குற காசு. எந்த சபை விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் வரும் நீங்கள் யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ஏசி இருக்கு, எல்லாருக்கும் மைக் இருக்கு, ஆனா எந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம் வரும்? விதைக்கிற சபை எந்த சபை? பிரியமானவர்களே, ஏசி இருப்பது பெரிய காரியம் அல்ல, வசதி வாய்ப்புகள் இருப்பது பெரிய காரியம் அல்ல, அது எப்படி வருகிறது? அங்க ஒரு ஃபார்முலா சொல்றாரு, நீ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், பின்னால் அதை விளக்குவார். என் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டு ஒருத்த ஒரு கலையை தண்ணீர் கொடுத்தாலும் அவனை ஆசீர்வதியாமல் நான் விடேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். எனக்கு ஒரு வேளை நான் வேலை செய்கிறதுனால, என் பிள்ளைகள் வேலை செய்கிறதுனால எனக்கு ஊதியம் வரும் என்று சொன்னால், நான் ஒரு தொழில் செய்கிறதுனாலே எனக்கு ஊதியம் வரும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைக்காக என்னை ஏற்றுக்கொண்டு எங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு கலையும் தண்ணீர் கொடுப்பாலும் அதனுடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போக. இதான் ரகசியம், இதான் ரகசியம். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஒவ்வொருக்கும் தாலந்து இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு இருக்கிற தாலந்தில் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி கோடி கோடியாக சம்பாதித்து நாங்களும் ஊழியம் செய்யலாம், இதே பிரசங்கத்தை பண்ணலாம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய பணியை செய்யும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாத, துணிக்காக கவலைப்படாத, சாப்பாட்டுக்காக கவலைப்படாத, பாதுகாப்புக்காக கவலைப்படாத, தங்குவதற்காக கவலைப்படாத, இந்த மூன்றும் உனக்கு வழங்கப்படும். யார் வழங்குவா? பரலோகத்திலிருந்தோ தேவதூதன் இறங்கி என்றால் உன்னாலே பயன்பெறுகிறவர்கள் கண்டிப்பாக உனக்கு இதை செய்வார்கள், நீ தைரியமாக போ என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நான்காவது அதே வழியில் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், 10:16-25, 34-39 பிரியமானவர்களே, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்,
ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாக இருங்கள். ஊழியன்னு போயிட்டோம்னா பயங்கர உபத்திரம். இது முழு நேர ஊழியம் என்றால் பிரியமானவர்கள், நீங்கள் இப்போ உங்கள் காலேஜில் படிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி இயேசுவை பற்றி சொல்ல ஆரம்பிங்க. கிண்டல் பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்தில் அடிப்பாங்க, கொத்தி கொதறிடுவாங்க, என்னென்னமோ நிந்தை அவமானங்கள்லாம் உண்டு. அப்படி இல்லாமல் முடியாது. பிரியமானவர்களே, எனக்கு நான் கேள்விப்பட்ட அந்த பையனை பார்த்துருக்குறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவனுடைய குடும்பம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர். அந்த பையன் அப்போ 10th படித்து கொண்டிருந்தான். அவங்க அண்ணன் அதே பள்ளிக்கூடத்தில் 12th படித்து கொண்டிருந்தான். இந்த 10th படித்து கொண்டிருந்த தம்பி ரட்சிக்கப்பட்டான். ஒரு நாள் அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இயேசுவ மறுதலி அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கெல்லாம் அந்த சண்டே கிளாஸ்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அந்த பையன் கேட்கல. அவனை அடி அடின்னு அடித்து அவனுடைய ஷர்ட்டு அவனுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு வெறும் சட்டியோடு அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவன் அண்ணன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, வேணும்டா உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், இந்த ஏசு ஏசுன்னு போனால உனக்கு இது வேணும் அப்படின்னு. ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் மகன் இவன் பள்ளிக்கு போகிறான். அன்றைக்கு அவனுடைய அண்ணன் அங்கே வரல, அவன் அண்ணன் அன்றைக்கி இல்லை. அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னை திரும்ப பார்த்தோன்னே என்னடா ஏசுவை விட்டுட்டியான்னு கேட்குறாங்க. ஏசுவை விடலைங்கிறான். உடனே அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை அடிக்கிறாங்க, அதே மாதிரி காயப்படுத்துகிறாங்க. அவனுடைய ஷர்ட்டு அவனுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் கழட்டிட்டு 10th படிக்கிற பையன் அவனை வெறும் சட்டியோடு கூட வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வர்றான், பெத்த மனம் பித்தும்பாங்க. இன்றைக்கு ரெண்டாவது முறை பையன் இப்படி வர்றதை பார்த்து அந்த அம்மா பதறிப்போன. பதறிப்போய் அந்த அம்மா சொன்ன முதல் வார்த்தை, நான் கும்பிட்ற தெய்வம் இப்படி அடிக்குது, நீ கும்பிட்ற தெய்வம் அவங்களெல்லாம் மன்னிக்க வைக்குது. நான் கும்பிட்ற தெய்வம் இப்படி அடிக்குது, நீ கும்பிட்ற தெய்வம் அவங்களெல்லாம் மன்னிக்க வைக்குதுன்னு சொல்லி அழுது அந்த பையனை கட்டி பிடித்து, இந்த தெய்வம் எனக்கு வேணும், இந்த மன்னிக்கிற தெய்வம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த குடும்பம் முழுவதும் அவங்க அண்ணன் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டா. அந்த பையனை நான் நேரில் பார்த்துருக்கிறேன் மார்த்தாண்டத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ ஏதோ மிஷினரியாக போனால் தான் நமக்கு உபத்திரவம் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஒருவேளை அந்த அப்பா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அப்பா அடிப்பா இருப்பேன், சொத்து கிடையாதுபார், வீட்டு விட்டு வெளியே போடாம்பார். அப்போ நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக இருக்கணும். முழு நேரம் உழைத்து கொண்டால் தான், மிஷினரியாக போனால் தான் உபத்திரவம், இல்லை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்கன்னு சொல்லுவோம். உங்கள் குடும்பத்திலே உபத்திரம் இருக்கும், உங்கள் அண்ணன் அவங்கள அடிப்போம், உங்கள் மனைவி உங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த கணவன் உங்களோட வாழ முடியாது, நீ ஏசு ஏசுன்னு சொல்கிறேம்மா, பல உபத்திரங்கள். உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கலாம் இருப்பார். ஒருவேளை அடிப்பாங்க, ஒருவேளை நிந்திப்பாங்க, ஒருவேளை உங்களை ஒதுக்குவார். எல்லாமே வேதனை தான். அடிப்பது ஒரு விதமான வேதனை, ஒதுக்கி வைப்பது அதை விட பெரிய வேதனை. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், சத்தியத்துக்காக நின்றேன். மிக அருமையான ஒரு ஐதீகமான சிஎஸ்சி பின்னணி தான். ஆனால் நான் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒரே காரணத்துக்காக என்னுடைய திருமணத்திற்கு என்னுடைய ரெண்டு அக்கா வீட்டுக்காரரும் வரவில்லை, ஒரு அக்கா குடும்பமே வரவில்லை. ஒரே ஒரு காரணம், என்னுடைய திருமணத்தில் தாலி இல்லை என்பதற்கு. வேறு எந்த காரணமும் கிடையாது, தாலி இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டேன். என் தகப்பனுக்கு அது வேதனை, எங்கள் பெற்றோருக்கு அது வேதனை. ரெண்டு மருமக்கள் மாறும் வரவில்லை, ஒரு மகள் குடும்பமே வரவில்லை. அவன் நம்ம கர்த்தருக்காக சத்தியத்துக்காக நிற்கும்போது எல்லா நிலையிலையும் நமக்கு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்சல்ட் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எல்லோரும் உட்காந்து சினிமா கதை பேசும்போது நீங்கள் பேசலை என்று சொன்னால் சிரிப்பார். ஒரு நாள் ஒரு பையன் சொன்னேன், நான்லாம் ஸ்மோக் பண்ணுறதில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுவாங்க, நான் மட்டும் அப்படி தம் எடுத்து வெளியே விட்டுருவேன், தம் எடுத்து வெளியே விட்டுருவேன். அவனால் அவன் ஃப்ரெண்ட்ஸுடைய ப்ரெஷரை தாங்க முடியலை. அந்த ஃப்ரெண்ட்ஸோடு கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறான். அது எங்களுடைய உளவியல் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாடி வைன்னு சொல்கிறாங்க, தாடி வச்சால் தான் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அப்பா சொன்னாலும் சரி அம்மா சொன்னாலும் சரி இந்த பிள்ளைங்களால் விளங்கிக்க முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா அதைத்தான் பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது. இதில் எங்கள் அப்பா வேண்டான்ட்டாங்க, எங்கள் அம்மா வேண்டான்ட்டாம்பாங்க. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிக்குவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேள்வி பண்ணுவாங்க,
எல்லாம் சேர்ந்து மாலுக்கு போகும்போது நானும் மட்டும் போகலன்னு சொன்னேன், என்னை எப்படி கேலி பண்ணுவாங்க தெரியுமா? இயேசு சொல்கிறாரு, உன்னை ஓநாய்களுக்குள்ளே தான் நான் அனுப்புகிறேன். ஒரு ஆட்டை சுற்றி நின்று ஓநாய்கள் எப்படி கடித்து கொதருமோ அதே போல் நீ இயேசுக்காக நின்றால் அந்த ஓநாய்கள் கடித்து கொதரும். இதுக்காக நீ ஜார்க்கண்ட் போகணும், சத்தீஸ்கர் போகணும், ராஜஸ்தான் போகணும் என்றல்ல, உன் கல்லூரிக்கு போ, நாளைக்கு நீ கிறிஸ்துவுக்கு சாட்சியாக. அங்கே ஓநாய்கள் உன்னை கடித்து குதற காத்திருக்கும், நீ அங்கே சாட்சியாக. ஒருவேளை உங்களில் அநேகர் 60 பார்த்ததில்லை, ஆனால் நான் 20 பார்த்திருக்கிறேன், 25 பார்த்திருக்கிறேன், 40 பார்த்திருக்கிறேன். அதனால் தைரியமாக சொல்ல முடியும், நீ என்றைக்கு இந்த ஓநாய்களில் ஒரு ஓநாயாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அன்றைக்கு நீ இயேசுக்கு சாட்சியாகவே இருக்க முடியாது. பிரியமானவர்கள், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு ஆஸ்வால் ஜே ஸ்மித்துடைய ஒரு வார்த்தை ஆழமாய்ப்பட்டது. நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இயேசுவை சொல்லு, ஒன்று அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லாவிட்டால் உன்னை விட்டு விடுவார்கள் என்று சொல்லு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இயேசுவை பற்றி சொல்லு. யாரும் என்னை விட்டாங்கன்னு எனக்கு தோணலை. பிரியமான என் உறவுகள் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரே காரணத்துக்காக என்னை நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உயர்ந்த இடத்துல, குடும்பத்திலே உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக, பணத்திலே அல்ல. அவங்கிட்ட இருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூலாம் என்கிட்ட கிடையாது. ஒரு குண்டுமணி கிடையாது, ஒரு குண்டுமணி கிடையாது. பிரியமானவர் சொல்கிறவங்களை சர்ப்பங்களுக்குள்ள அனுப்புறோம். நீங்கள் சர்ப்பங்களை போல வினாவாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, ஞானமாக இருங்க. அவங்களுடைய ப்ரெஷருக்கு இடம் கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க? உன்னை சொந்தக்காரங்க கிறிஸ்தவர்கள் நினைக்கட்டும், சொந்தக்காரங்க உன்னை சத்தியத்துக்கு நிற்கிறவங்க நினைக்கட்டும், பைத்தியம் சொல்லட்டும், ஒதுக்கி வைக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு தெரிந்த சத்தியத்துக்காக நான் நிற்பேன் என்று நின்றேன், இந்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய திருமணத்துக்கு எந்த குடும்பத்தார் வர முடியலையோ அந்த குடும்பத்தில் பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான இடத்துல நாங்கள் இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி உயர்த்தணுமோ அப்படி உயர்த்து வராங்க. கர்த்தர்களை தாழ்த்தி சொல்லு. அப்போ உங்களுக்கு எதிர்ப்புகள் உண்டு, கஷ்டம் உண்டு, பொய்யாக சாட்சி சொல்லுவாங்க, உங்கள் விரோதமாக எழும்புவாங்க, உங்களை துன்பப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, துரத்துவாங்க, எல்லாமே நடக்கும். இந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களை தைரியம் ஊட்டுகிற 6 குறிப்புக்கு நேராக கடந்து போகிற நேரம் கருதி பிரியமானவர்களே, 5 ஒரு வசனத்தை சுட்டி காட்டுகிறேன். 39 வசனம், 10:39, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாய் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். எதை விரும்புகிறாயோ அதை இழந்து போவாய். எதை இயேசுவின் நிமித்தமாக நீ இழந்து போகிறாயோ அதை நீ இருக்கிற எல்லாருக்கும் சாட்சியாக சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் என்ன மதிக்கணும், எங்கள் காலேஜில் என்ன மதிக்கணும், எங்கள் சொந்தக்காரங்க என்ன மதிக்கணும், இப்படி நான் மினுக்கிட்டு போனால் தான், இப்படி நகை நட்டெல்லாம் போட்டால் தான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க, அப்போந்தான் என்னை வந்து விரும்புவாங்க அப்படின்னு எதை நினைக்கிறாயோ அந்த உறவுகளை நீ இழந்து போவாய், நீ இழந்து போவாய். என் நிமித்தமாக நீ எதையெல்லாம் இழந்து போக ஆயத்தமாக இருக்கிறாயோ, எந்த ஃப்ரெண்ட்ஸை இழந்து போக ஆயத்தமாக இருந்தாலும் சரி, எந்த உறவுகளை இழந்து போக ஆயத்தமாக அவங்க வந்தாலும் சரி வரட்டாலும் சரி, அவங்க என்னை மதித்தாலும் சரி என்னை மிதித்தாலும் சரி, என்று இயேசுவின் நிமித்தமாக எதை இழந்து போக நீ ஆயத்தமாக இருக்கிறாயோ அதை நீ பெற்றுக்கொள்வாய், அதை நீ பெற்றுக்கொள்வாய். பிரியமானவர்களே, இயேசுவின் நிமித்தமாக உண்மையாக சொல்ல, என் வாழ்க்கையிலிருந்து சொல்ல முடியும், எதையெல்லாம் நான் கிறிஸ்துவுக்காக இழந்து போகிறேனோ அதையெல்லாம் பல மடங்கு நான் பெற்றுக்கொள்ள முடியும். எதையெல்லாம் நீ இழந்து போகாமல் எப்படியாவது இது எனக்கு வேணும் வேணும் என்று நினைக்கிறாயோ அதை நீ இழந்து போய் விடுவாய், அதை நீ இழந்து போய் விடுவாய். சின்ன உதாரணம் சொல்லலாம்,
ஞாயிற்றுக்கிழமை நான் படித்தாதான், ஹோம்ஒர்க் செஞ்சாதான், ஞாயிற்றுக்கிழமை முட்டி மோதி படித்தாதான் எனக்கு மதிப்பெண் கிடைக்கும் என்று சிலர் முட்டி மோதி மடைக்கிறாங்க. என்ன சாதிச்சாங்கன்னு தெரியல. ஒரு நாள் கர்த்தருக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன். அன்றைக்கு ஒரு நாள் கர்த்தருக்காக, மற்ற ஆறு நாள் நான் என் வேலையை ஒழுங்காக செய்வேன், ஒரு நாள் நான் கர்த்தருக்காக ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு மார்க் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்று ஒதுக்கி வைக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார். நீ எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை இழந்து போகிறாய், எதை இழந்து போகிறாயோ அதை பெற்று இயேசுவின் நிமித்தம் நீ பெற்றுக்கொள்ளுகிறாய், நீ பெற்றுக்கொள்ளுகிறாய். திங்கக்கிழமை எனக்கு பரீட்சை, ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை படிக்க மாட்டேன், ஊழியம் தான் செய்வேன் செய்தேன், இரவெல்லாம் ஊழியம் செய்தேன். காலையில் பரீட்சைக்கு போனேன். கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக வர கர்த்தர் உதவி செய்தேன். பிரியமானவர்கள், எனக்கு இயேசு வேணும், சத்தியம் வேணும், உறவுகளை நேசித்தேன், ஆனால் உறவுகளை இயேசுக்காக இழந்து போக ஆயத்தமாக இருந்தேன், உறவுகளை பெற்றுக்கொண்டேன். இதான் ஃபார்மெல்லாங்க. நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. பிரியமானவர்களே, இதை சொல்லிட்டு அவங்கள தைரியம் ஊட்டுகிறார். 10:26-33 இப்படி உங்களை உபத்திரப்படுத்துகளுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, நீ பயப்படாதீங்க. 28 சொல்கிறாரு, ஆத்மாக்களை கொல்ல வல்லவர்களுக்கு கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அவங்களால் உங்கள் ஆத்மாவை கொல்ல முடியாது. எப்படியானாலும் சாவு வருங்க. யார் ஒருத்த கட்டி வச்சு மண்டையை உடைச்சா தான் மண்டை உடையுமா? பைக்கிலேருந்து கீழே விழுந்தால் கூட மண்டை உடையும். நான் இயேசுக்காக ஊழியம் செய்யும்போது யாராவது அடிச்சு போடுவாங்க, அடிச்சு போட்டேன்னு பைக்கிலேருந்து கீழே விழுந்தால் மண்டை உடையாது. நடந்து போயிட்டுருக்கும் தள்ளாடி கீழே விழுந்த மண்டை உடையில, கால் உடையில, கை உடையில, ஃப்ளைட்டில் போகும்போது கீழே விழுந்து சாக மாட்டோமா? ட்ரெயினில் போகும்போது ஆக்சிடென்ட் வராதா? ரோட்டில் சாதாரணமாக ஓரத்தில் நின்றுட்டு இருக்கேன், ஏதோ குடிகார பைய வந்து ஏற்றிடுறான், அப்போது மண்டை உடைந்து குடல் நசுங்கி சாகலையா? எப்படியோ சாவு வருதுங்க. அதனால் சாவுக்கெல்லாம் பயந்தால் வாழவே முடியாது. சாவு வரத்தான் போகுது. காரில் போகிறோம், காரில் போகும்போது சாவு வரலாம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகும்போது விபத்து வரலாம். அவர் அறியாமல் ஒன்றுமே நடக்காது. அதனால் யாரை அடிப்பாங்க, யாரை கொன்றுவாங்கன்னு சொல்லலாம் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்கள், ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், ஜெயிலெல்லாம் பிடிச்சி போட்டுருவாங்களாம் ஊழியக்காரங்களை. நான் சிரித்தேன், யாரை ஜெயிலில் பிடிச்சி போடல? நம்முடைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை ஜெயிலில் போட்டிருக்காங்க, அவங்க மக இந்திரா காந்தியை ஜெயிலில் போட்டிருக்காங்க, பிரதமர் மொரார்ஜி தேசாயை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, நம்முடைய முதல்வர்கள் அறிஞர் அண்ணாவை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, கலைஞரை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, முன்னாள் முதல் ஜெயலலிதாவை ஜெயிலில் போட்டிருக்காங்க. இது என்ன பெரிய ஜெயிலில் போடுறது? யார் தான் போல? திருடனோ என்று ஜெயிலில் போகிறத விட, கொள்ளையடித்தோம் என்று ஜெயிலில் போகிறத விட, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தோம் என்று ஜெயிலுக்கு போகிறத விட, இயேசுவுக்கை பற்றி சாட்சி சொன்னேன், இயேசுவை பற்றி சொன்ன அழகாக பிடிச்சி ஜெயிலில் போட்டேன்னா இருக்கு. யார் தான் ஜெயிலுக்கு போகல? சொன்னால் என்ன சொல்லுவாங்க? இயேசுவை பற்றி சொன்னனாலே அவனை பிடிச்சி போட்டோம், அவ்வளோ தானே? அதில் என்ன இருக்குது? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. உங்கள் மேலே பொய்யாய் குற்றம் சாட்டுவார், பயப்படாது. உங்கள் சரீரத்தை மாத்திரமல்ல, உங்களுடைய ஆத்மாவையும் நரகத்தில் தள்ள ஒருவருக்கு வல்லமை இருக்குது, அவருக்கு மட்டும் பயப்படுங்க. பிரியமானவர்களே, பிறந்த நம்ம எல்லாருக்கும் எப்படியோ ஒரு சாவுவார். அவர் அறியாமல் ஒன்றுமே வர, அவர் அறியாமல் ஒன்றுமே நடக்க, அவர் அறியாமல் ஒன்றுமே நடக்க, அவர் சர்வ வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். அநேக காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது, சொல்ல நேரம் இல்லை. நம்ம சீனாவுக்கு அதிகமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஏறத்தாழ 40,000 பேருக்கு அதிகமாக இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 700 அதிகமான பேர் நேற்று வரைக்கும் மரித்திருக்கிறார்கள் ரெக்கார்டு படி.
வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வைரலாக பரவி வருவது உண்மையாக பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் இவர்களை இந்த வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் ஒருவேளை இத்தனை பேரையும் கொண்டு விடலாமா என்று சொல்லி இந்த அரசாங்கம் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது என்று கூட ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமாக இருக்கு, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காக எத்தனையோ வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய உறவினர்கள் சில சீனாவில் இருக்கிறாங்க, எங்கள் குடும்பம்லாம் பதறிட்டு இருக்கு. ஒரு பையனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அந்த பையனால் இப்போ வர முடியல, டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் அதே போல ஒன்று யோசித்து பார்க்கிறேன், எத்தனையோ மிஷினரிமாரை கொண்டு குவித்தார்கள். வேதம் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்று தடை பண்ணினார்கள். இன்றைக்கு ஒரு சாதாரண கண்ணுக்கு தெரியாத வைரஸை கட்டுப்படுத்த முடியவில்லை. வேதம் வரக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு விமானம் கூட அங்கே போக முடியாத நிலை. அதனால் நம்ம மகிழ வேண்டாம், ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் நம்ம மகிழ முடியாது. மறுக்கெல்லாம் வலுகைக்கும் அடுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனம். எப்படியாவது இந்த நாட்கள்லாம் ஒரு தடவி இறைவனை கண்டுகொள்ளட்டும் தான் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படியாகிலும் ஒரு மேலான எங்களுடைய ஞான அறிவு அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், அணுகுண்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், பயோகெமிக்கல் வெப்பனை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியலையே, கண்டுபிடிப்பாங்க. அது கண்டுபிடிச்சி எலிக்கு சோதித்து, அதுக்கப்புறம் மிருகத்துக்கு சோதித்து, அப்புறம் மனிதன் நல்ல மனிதனுக்கு சோதித்த பிறகு வியாதி உள்ள மனிதனுக்கு சோதிப்பதற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாகும், 10 ஆண்டுகளாகும். எவனோ ஒருத்தன் சொன்னான்னா வெங்காய தோசை சாப்பிட்டா சரியாக போயிடும், அது வரைக்கும் வெங்காய தோசை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். வைரஸுக்கு மருந்து கேட்டால் நம்ம ஒருத்தன் சொல்லியிருக்கேன், சாணி பூசிக்கணுமா, என்னெல்லாம் மருந்து வருது பாருங்க, சாணி பூசிக்கணுமா. பிரியமானவர்களே, எல்லாம் வரட்டும், ஆனால் நீங்கள் பயப்படாது, என் தேவன் பெரியவன். எப்படியோ மரணம் வரும், ஆக்சிடெண்ட்டில் வருதா, வைரஸ் வந்துச்சா, கொரோனா வந்துச்சா, சாஸ் வந்துச்சா, என்ன பன்னி வந்துச்சா, இப்போ பன்னி, இது பாம்பு, அப்புறம் என்னது பறவை, வவ்வால், என்ன வேணாலும் வரட்டுங்க. சத்தியத்தை சொல்லி சாகிறதுக்கு பயப்படணுமா? ஒன்றும் பயப்படாது. இதை சொல்லிட்டு சொல்கிறார் பெரியம்மானவர்கள், அவர் அறியாமல் ஒரு முடி கூட கீழே விழாது, ஒரு முடி கூட விழாது. அவர் அறியாமல் நமக்கு சாவு வராது. எப்படியோ வர்ற சாவு, இயேசுவனுடைய அன்பை சொல்லி, சத்தியத்தை சொல்லி, உண்மையை பேசி மதமாற்றம் செய்யவே செய்யாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோட கடைசியாக அவருடைய ஒரு வாக்கு, நமக்கு அவர் கொடுக்குற ப்ராமிஸ், மத்தேயு 10:40-42 வாசிக்கிறோம், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்படியே பயப்படாது. நீங்கள் கர்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸில் போய் சொல்லும்போது 10 பேர் உங்களை அடிக்கலாம், 10 பேர் உங்களை நிந்திக்கலாம், 10 பேர் உங்களை ஏளனம் பண்ணலாம், 10 பேர் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், யாரோ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு, யாரோ ஒரே ஒரு கல்லை கூட பணி செய்கிறவர்கள், அவங்க உங்களை ஏற்றுக்கொண்டா நீங்கள் சொல்கிற சரிதாம்மா, பாப்பா நீ சொல்கிற சரிதான், பாப்பா சார் நீங்கள் சொல்கிற சரிதான் சார் என்று உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த சார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். உன்னை ஏற்றுக்கொள்ள என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி உங்களை ஏற்றுக்கொள்ளும் போது பிரியமானவர்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவனுக்கும் கிடைக்கும். அதனால் பிரியம், உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு கலை தண்ணீர் கொடுத்தா கூட, எல்லாரும் உங்களை நிந்திக்கிறாங்க, அவனை அவமானப்படுத்துகிறாங்க, உங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை அவங்க அடையாமல் போகவே மாட்டாங்க. பயப்படாதீங்க, இதோ உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு வரைந்து நான் உங்களோடு கூட, நீங்கள் பயப்படாதீங்க, நீ பயப்படாது, நீங்கள் செய்கிறது செய்ய. 10 பேர் கேலி பண்ணுவாங்க, சொந்த வீட்டார் எதிர்ப்பாங்க, ஒதுக்குவாங்க, அடிப்பாங்க, பொய்யா சொல்லுவாங்க, ஆனால் யாரோ ஒருவன், யாரோ ஒருவன் நீங்கள் சொல்கிறது சரி, நீங்கள் சொல்கிறதான் சத்தியம் என்றவர்கள் ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள்,
அதனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கும். பிரியமான, நான் உங்களை விட்டு விலகேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி இயேசு அழைக்கும் போதெல்லாம், அவர் மோசையை அழைக்கும்போது, ஆபிரகாமை அழைக்கும்போது, சாமுவேலை அழைக்கும்போது, சவுலை அழைக்கும்போதெல்லாம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இதோ அடியே, ஹியர் ஐ, நான் ஒப்பு கொடுக்குறேன். நாளைக்கு என்ன நீர் பணித்தளத்துக்கு அனுப்புகிறேன், நாளைக்கு உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, உங்களுடைய ஒர்க் ஜாபுக்கு போகும்போது, கர்த்தர் உங்களை ஒரு ஊழியக்காரனாக அங்கே அனுப்புகிறார். ஒரு பெரிய மெசேஜ் எடுத்துக்கிட்டு போகிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்ல போகிறீங்க, இதுதான் இறை அரசு என்று சொல்ல போகிறீங்க, வியாதியஸ்தரை சுகமாக்க போகிறீங்க, பிசாசுகளை துரத்த போகிறீங்க, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஜீவன் உண்டாயிருக்கும், நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், நீங்கள் யார் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அங்கே கர்த்தருடைய வல்லமை உண்டாகும், சிலர் நிந்திக்கலாம், ஏளனமாக பேசலாம், ஒதுக்கலாம், பொய்யா உங்கள் மேலே குற்றம் சாட்டலாம், பயப்படவே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும், நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எளிமை நிற்போம். இவர்கள் எத்தனை பேர், லார்ட் ஹியர் ஐ எம், என்னை அனுப்பும், என் காரியமாக யாரை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். ஒருவேளை கர்த்தவங்களை ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்து பணித்தளத்துக்கு அனுப்பினாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிரியமான ஒவ்வொரு கிறிஸ்டியனும் ஒரு திருப்பணியாளர், ஒவ்வொரு நான் கிறிஸ்டியனும் அவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பணித்தளம். பயப்படாதீங்க, ஆண்டவரே அனுப்பும், ரட்சிக்கப்படாத எங்கள் அப்பாட்ட அனுப்பும், ரட்சிக்கப்படாத எங்கள் அம்மாட்ட அனுப்பும், ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள்கிட்ட அனுப்பும். டார்கெட் வைங்க, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, உங்கள் அப்பாட்ட இயேசுவை பற்றி சொல்ல புறப்பட்டு போங்க, உங்கள் அண்ணன்ட்ட இயேசுவை பற்றி சொல்ல புறப்பட்டு போங்க, உங்கள் நண்பர்கள்ட்ட இயேசுவை பற்றி சொல்ல புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க. ஹலே லூயா, ஹலே லூயா, ஹலே லூயா, ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவரே, என்ன கமிட் பண்ணுறேன், என்ன கமிட் பண்ணுறேன், கர்த்தருடைய வல்லமையினால் இடை கட்டுகிறார், கர்த்தருடைய வல்லமையினால் இடை கட்டுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல, சத்தியத்தை குறித்து சொல்ல, இருளில் இருக்கிற ஜனங்களை பெரிய வெளிச்சத்துக்களை கொண்டு வர, அசத்தியத்தில் இருக்கிறவங்கள சத்தியத்துக்கு நேராக கொண்டு வர, ஓரபா நம்ம இயேசுதான் ஜீவன் என்று சொல்ல, இயேசுதான் சத்தியம் என்று சொல்ல கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவரே, என்னை அனுப்பு, என்னை அனுப்பு, என்னை அனுப்பு, நான் என்ன ஒப்புக் கொடுக்குறேன், அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவட்டும் அப்படின்னு கர்த்தருடைய கிருபை வல்லமை வெளிப்பட ஜெபிக்க விரும்புகிறவர்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய வலது கரத்தை, உங்களுடைய கரங்களை உயர்த்தி கத்துட்டு கேளுங்க, ரெண்டு கரங்களையும் கூட கத்துட்டு உயர்த்தி கேளுங்க. உனக்கு 60 வயசாக இருக்கலாம், 80 வயசாக இருக்கலாம், ஹலோ பலனெல்லாம் ஒய்ந்து போயிருக்கலாம், பரவாயில்ல, என்னை அனுப்பு ஆண்டவரே, என்னை அனுப்பு ஆண்டவரே. ஒரு சில எத்தனை பேர் நிந்தித்தாலும் சரி, என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, பொய்யாய் குற்றம் சாட்டினாலும் சரி, ஆண்டவரே என்னை ஒதுக்கி வைத்தாலும் சரி, ஆண்டவரே இந்த நான் வைக்கப்பட மாட்டேன், நான் எதை இழந்து போகிறேனோ அதை பெற்றுக்கொள்வேன், எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கஷ்டப்படுறனோ, எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கஷ்டப்படுறனோ, எந்த பியர் ப்ரெஷருக்கு ஒப்பு அவங்க எல்லாரும் என்ன ஒரு நாள் கைவிட்டு விடுவார்கள். இயேசு என்னை கைவிட மாட்டார், உலகத்தின் முடிவு வரைக்கும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பெற்றுக்கொள்ள விரும்புவதை இழந்து போவாய், இயேசு நிமித்தமாய் நீ இழந்து போகிறதை பெற்றுக்கொள்வாய். அவமான நிந்தை என்று நினைக்கிறாய், அந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் குடும்பத்திலே உயர்த்துவார், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுவார். என் மகளை மாதிரி ஒருத்தர் இல்லை, என் பையனை மாதிரி ஒரு ஆளு இல்லை என்று அவர் வாய் சொல்ல போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பினேசுவே, உடைய பிள்ளைகளுக்கு அடிமை ஜெபிக்கிறேன், என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை தந்தீரோ, இந்த வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இடைப்படும் பற்றி எரியட்டும். ஆசீர்வாதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.